Mom and daughter atrocities. வேலைக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இந்த பக்கி போல வேற இன்னும் எந்திரிக்காம தூங்கியே சலிக்கிறா. அம்மா நேரங்களம வேலைக்கு போகணுமே, அப்பதானே நினைச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்ல. எழுத்து போட்டு தூங்க வேண்டிதான். எப்ப பார்த்தாலும் சோறு திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. கூடமாட ஒரு ஒத்தாசை செய்யறாளான் பாரு, இன்ன வரைக்கும் எந்திரிச்சு வராம கிடக்குறா. ஐயோ, காலையில் எந்திரிச்சோனையுமே வயிறு கத்துதே, பசி எடுக்குதே. என்னை பெத்த தெய்வம் என்னத்தை சமைச்சு வச்சிருக்குன்னு தெரியலையே. அம்மா அம்மா, நீ எங்கே அம்மா? ஒன்றை விட்டா எனக்காரு அம்மா. தேடி பார்த்தேனே காணோ ஒன்று, எங்கே இருக்குன்னு சீக்கிரமா வெளியே. தாயே உயிர் பிரிந்தாயே, என்னை தனியே தவிக்க விட்டாயே. காலங்காத்தால குளிக்கிறது இல்ல, பல்லு வளர்க்கறது இல்ல, அப்படியே முகத்துக்கு முன்னாடி வந்து பாட்டு பாட வேண்டியது. என்ன கப்பு அடிக்குது, பல்லு விளக்கி தொலைறி அடி. காலையில எந்திரிச்ச உடனேயும் ஆடு மாடெல்லாம் என்ன பல்ல விளக்குது நான் விளக்குறதுக்கு? அப்ப ஆடு மாடா பிறந்திருக்க வேண்டியதானே, ஏன் மனுஷனா பிறந்து தொலைஞ்ச? அதை என்ன பெத்த தெய்வம் உங்ககிட்ட தான் கேட்கணும். அறிவு கெட்டவளே, காலையில் நேரங்காலமாக எந்திரிச்சு அம்மாவுக்கு கூடமாட ஒத்தாசப்படணுன்ற ஒரு எண்ணம் இருக்காடி. தூங்கி எந்திரிச்சு இத்தனை மணிக்கு வர, நீ பையனா பிள்ளையா? போகிற வீட்டில் என் மானத்தை வாங்கிடுவேன்னு நான் நினைக்கிறேன். நான் இதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போகணும். என்னை கட்டிக்க போகிறவனை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவனுக்கும் நீ தான் சமைச்சு போடணும், ஓகேவா மம்மி? உனக்கு ஆக்கி போடுறதே பெருசு, இதில் உனக்கு புருஷனுக்கு வேற ஆக்கி போடணுமா? சரி சரி, என் புருஷனுக்கு நல்ல சாப்பாடா நான் ஆக்கி கொடுத்துட்றேன். நீ இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது நல்லதாக பண்ணி வச்சுருக்கியா? இப்படி என்னடி சொன்னேன், நான் சமைக்கிறது நல்லா இல்லையா? நீங்கள் நல்லா சமைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆக்கி சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு என்ன சமைக்க சொல்கிற? அம்மா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. எனக்காக என்ன சமைச்சு வச்சுருக்கேன் செல்லக்குட்டி? இட்லியும் கெட்டி சட்னியும் ஆக்கி வச்சுருக்கேன், போட்டு சாப்பிடு. இட்லியும் கெட்டி சட்டினியுமா? ஏம்மா இட்லி தோசை எல்லாம் போருமா, ஏதாவது பிரியாணி செஞ்சு கொடுவேம்மா. உன்னை 10 மாதம் சுமந்து பெத்ததே வேஸ்ட்டுமா, இதில் உனக்கு பிரியாணி வேணும்மா. பாட்டுக்கு பாட்டா எம்மா, ப்ளீஸ்மா வேற ஏதாவது செஞ்சு கொடுமா, எனக்கு இட்லியும் பிடிக்காதுமா. எனக்கு நேரம்லாம் இல்லை, வேணும்னா போட்டு தின்னு, இல்லாட்டி எதையோ ஒன்று பண்ணி சாப்பிடு, நான் கிளம்புறேன், வேலைக்கு எனக்கு நேரமாயிருச்சு. இட்லியும் கெட்டி சட்டினியுமா, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவான் அம்மா, வேற ஏதாவது செஞ்சு கொடுமா. ரொம்ப ஓவரா நடிக்காதடி, உனக்கு பிடிச்ச பிரியாணி தான் ஆக்கி வச்சிருக்கேன், போட்டு தின்னு. பிரியாணி பிரியாணி, அதெல்லாம் சரி, போட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சிரு, சரியா? ஏம்மா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை கொடுக்குறேன், அதை மட்டும் கழுவி வச்சுட்டு போயிருமா? ஒன்று ஐயோ, அம்மா பேய் மாதிரி ஆயிடுச்சு, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். எப்பா இது பிள்ளையா இது? இதை பெத்ததுக்கு ஒரு அம்மிக்களை பெற்று வச்சுருந்தாவது சட்னியுமா வரைச்சிருக்கலாம்.